நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான நேரம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம வந்து சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் துலா லக்கணம். துலா லக்கணம் கூடிய அத்தனை நண்பர்களும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம், பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, கோவில் சம்மந்தப்பட்டது, பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, எதிர்பாராத பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது, நான் தேர்தல் நிற்கலாமா, மனதில் பயம், மனதில் பதட்டம், மனதில் வந்து இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள், குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளோட அடுத்தடுத்த போட்டித் தேர்வுகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீடு வாங்கலாமா, குழந்தைகளுக்கு என்ன படிக்க வைக்கலாம், இப்படி நிறைய கேள்விகள் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரம். இதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு தெரியலை. கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரு மிக சந்தோஷமான ஒரு நட்சத்திர பாதம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வத்திட்ட, உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்ட, அது வந்து துர்க்கைகிட்டேயோ இல்லை பத்திரகாளிகிட்டையோ, வனப்பத்திரகாளிகிட்டையோ இல்லை துர்க்கையம்மன்ட்டையோ பலமாக வேண்டுங்க. நீங்கள் போக வேண்டாம். மனசுக்கு வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6-7 களி கண்டி களி வந்து வீட்டில் வந்து பெரியாச்சின்னு படைப்பாங்க. அந்த பெரியாச்சுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த களியை கிண்டி வீட்டுக்கு மேண்ட பக்கத்தில் வச்சு படைப்பாங்க. அதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தன்னுடைய முன்னோர்களுக்கு வீட்டு சாமின்னு சொல்லுவாங்க, படைச்சி பாருங்கள். உங்களுடைய அதுவும் அந்த சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் போகிறவங்களுக்கு தாங்க, அது எல்லாருக்கும் அது கிடைக்காதுங்க. அது அந்த நேரத்தில் செய்யுங்க. அந்த களியை கிண்டி வெளியில் எடுத்து வச்சு அந்த மசண்டையான நேரம்னு சொல்லுவாங்க, அந்த சாயங்கால நேரம் 6-7 செல்லிக்கிழமை செஞ்சு சாமிக்கு படைங்க. உங்களுடைய அத்தனை நிகழ்வுகளும், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் சரி, போட்டித் தேர்வு, குழந்தைகள், மகிழ்ச்சிகள், திருமணங்கள், உறவுகள், காதல் திருமணங்கள், வெற்றிகள், சந்தோஷங்கள், வெளிநாட்டுக்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள், வெளிநாட்டு பண வரவுகள், எல்லாத்துக்கும் அதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியலையே. நானாக தான் சொல்கிறேன்ல, நீங்கள் அதாவது ஆத்மார்த்தமாக செய்யுங்க. நீங்கள் அதாவது சாமிக்குங்கிறத விட, அதாவது இது வந்து எப்படி வந்து இது வந்து சாமிக்கு எப்படி படைக்கிறது இது எப்படியெல்லாம் தெரியாது. உங்களுக்கு என்ன உங்களால் முடியுமோ, உங்களுக்கு என்ன தெரியும், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, ஒரு பச்சரிசி உடச்சி போட்டு, ரெண்டு வெள்ளத்தை போட்டு, ரெண்டு ஏலக்காய் போட்டு, கண்டிப்பாக அந்த அடுப்பில் வச்சு கொண்டு இறக்கி கொண்டு வச்சு சாமி கும்பிடுங்க, தண்ணி அள்ளி விடுங்க. அந்த நேரத்தில் என்னுடைய பிரார்த்தனை, அப்பா என்னுடைய குழந்தை ஐஏஎஸ் படிக்கணும்ப்பா, என் குழந்தை நல்லா படிக்கணும், ஒரு போட்டித் தேர்வு எழுதுது. ஏன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறையா வரும் இந்த நேரத்தில், இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும். அப்பா என் பையனுக்கு நல்லா திருமணம் பையன் நல்லா தான் நடக்கணும்ப்பா, அந்த ரக்ஷான்ங்கிற பொண்ணு வரணும்ப்பா, அந்த ரக்ஷானாங்கிற பொண்ணு வந்து நல்லா பொண்ணாக வரணும்ப்பா, அந்த பொண்ணு என் பையன் விரும்புகிறான்ப்பா அப்படின்னா அப்படியே அந்த பொண்ணு வருங்க. அதாவது அது மன விருப்பங்கள் வந்து அப்படி ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய நட்சத்திர பாதம் அந்த சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம். கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ என்னுடைய பையன் எதுநந்தன் இருக்கான்னா அவனுடைய ஆசைகள், அப்போ உனக்கு என்ன வேணும், அவனுடைய ஆசைகள் எல்லாமே கேட்டு நீங்கள் அந்த ஒரு வெளிப்படுத்து, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குங்க. அதுதாங்க வாழ்க்கை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு எல்லா நட்சத்திர பாதத்துக்கும் இந்தமாரி அமைப்பு வரவே வராது. இப்போ இதுவே சுவாதி 2க்கு இந்தமாரி அமைப்பு வராது, சுவாதி 4க்கு இந்தமாரி அமைப்பு வராது. அந்த சுவாதி 3ங்கிற வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வருடம் 1 மாதம் 10 நாளில் நீங்கள் சரியான நேரத்தை சரியான வகையில் பயன்படுத்தணுங்க. அதாவது கிரிக்கெட்டை விளையாடும்போது 6 பாலில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த க்ரௌண்டில் அந்த பேட்டிங் பிடிக்கும்போது அடிக்கக்கூடிய 2 தான் இருக்கும். வெளியில் வந்துக்கிட்டு நான் 2 சிக்ஸர் அடித்தேங்கிறதெல்லாம் இந்த பிரச்சனை கிடையாது. கடைசியில் கூடிய 6 பாலில் 6 சிக்ஸர் அடிக்கிறீங்களா, 2 சிக்ஸர் அடித்து அந்த டீமை வின் பண்ணுறீங்களா, அந்த பருவத்தே பயிர் செய்தங்கிறது தான் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறணும்னா சாமி சரணாகதி அடைங்க, இல்லை சர்வேஸ்வரர் பிடிங்க, இல்லை பைரவரை பிடிங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படியே ஆண், இப்போ நான் ஒரு ஆணாக இருந்தேன்னா துர்க்கையம்மனை பிடிக்கணும், அதே பெண்ணாக இருந்தால் சர்வேஸ்வரரையோ துர்க்கையோ அப்படியே சரணாகதி அடைங்க. சர்வேஸ்வரர் அப்படியே சரணாகதி அடையணுங்க. அவர்கிட்ட என்னோடய வாழ்க்கையை மாற்றி விடணும், மாற்றி கொடுத்துருவார். அதிலெல்லாம் ஒன்றும் நீங்கள் தயக்கமே இல்லை. எப்படி செய்வார், எங்கேருந்து செய்வார், யார் மூலம், இந்த வேலையே வேண்டாம், கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஒரு யோகமான நட்சத்திர பாதம், நிறைய சிக்கல்கள், மன இறுக்கங்களை கொடுக்கக்கூடிய காலம். எனக்கு ஏன் நடக்கலை, எனக்கு ஏன் இப்படி நடக்கலை, ஏன்னா இந்த ராகு வந்து 6-8-10 சாரி 8-10 இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து நமக்கு மனசை வந்து மயக்கும். என்னடா நமக்கு மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, எல்லாருக்கும் அதை செய்கிறாரு, இது செய்கிறாரு, அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறாங்க, எனக்கு இந்த நேரம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறைவனோட ஆசீர்வாதத்தால். கண்டிப்பாக வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதம். அதே மாதிரி
பிரபாகரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, டெல்லியிலேருந்து கேட்டிருக்காரு. 1958 இவருடைய வாழ்க்கையில் வந்து 62 வயது 11 மாதம் ஆகுது. 13/3/1958 இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, லக்கணம் வந்து தனுசு லக்கணம், இவருடைய ஏஎல்பி லக்கணம், இன்றைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா மிதன லக்கணம். மிதன லக்கணாதிபதி எங்கே இருக்கார்? மிதனத்துக்கு அதிபதி புதன் 10 இருக்கார். ஓகே, சூப்பர். ஒரு கிரகம் 6-8-10 இருக்கக்கூடாது, 10 இருந்தால் பிரச்சனை. அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்திருக்கார். கரெக்டு, முடிஞ்சு போச்சு. எப்படி? இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவருடைய பணி, அதாவது பணி வந்து முடிந்தது பிறகு வரக்கூடிய பென்ஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்தது, 10 அதிபதி யார்? 10 வீட்டிலேருந்து பணம் வரணும். 10 வீடு யார் அப்படின்னா குரு. 10 வீட்டு அதிபதி குரு. 10 வீட்டுக்கு அட்டமத்தில் இந்த ஜாதகருடைய 5 வீடான துலாமில் ராகுவோட சேர்க்கை பெறுது. அதுவிட்டு அந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்குது. 10 வீட்டில் பணம் வரலை. சரி, இப்போ தான் பணம் வரலை, இதுக்கு முன்னாடி போவோம். ஏன்னா இப்போ 62 வயசு, 60 வயசில் அவர் ரிட்டையர்ட் ஆனது 2 முன்னாடி ஆயிருப்பார்ல. அப்போ மிருகசீச நட்சத்திரம் 3-4 இந்த மிதன லக்கணத்திற்கு இந்த செவ்வாய் அட்டமத்தில் இருக்குது. அப்போ அப்பையும் அவருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இவருடைய பென்ஷன், இவருடைய பணி முடிந்த பிறகு வரக்கூடிய இவருடைய பயன்கள் வந்து, வரக்கூடிய பணங்கள் வந்து, அந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகு எங்கே இருக்குது? அதுவும் 10 கட்டமத்தில். அப்போ ராகுவோட நட்சத்திரத்துலேயும் வராது. அப்போ கோர்ட்டு கேஸ் போட்டு தான் இவர் வரணும். கோர்ட்டு கேஸ் போட்டால் இவருக்கு வந்து மொத்தமாக ஒரு அமௌண்ட் வரும். ஏன் அப்படின்னா, அங்கே மிருகசீச நட்சத்திரம் செவ்வாய் உச்சமாக இருக்குல்ல, அதோட்டு இவர் வந்து 2 வீட்டை பார்க்குறது விட்டு, இந்த மிதனத்துக்கு 2 வீட்டை வந்து செவ்வாய் பார்ப்பதால், எந்த செவ்வாய் வந்து இவருடைய பணியிடை பணத்தை வந்து நீக்கினுச்சோ, வரமாக்குனுச்சோ, அதே கோர்ட்டு கேஸ் போட்டு, அதே இதோடைய பணம் வந்து 1 லட்சம் மொத்தம் 50 லட்சம் வரணும் அப்படின்னா 1 கோடியை மாற்றி கொடுக்கும், காலம் கடந்து கொடுக்கும். ஆனால் இவருக்கு இப்பொழுது பயன்படுமானா, திருவாதிரை நட்சத்திரம் 4, திருவாதிரை 1, திருவாதிரை 2, திருவாதிரை 3, திருவாதிரை 4, இந்த 4 நட்சத்திர பாதையில் வரது வாய்ப்பு கிடையாது. அப்போ 2024 பிறகு இவருக்கு யோகம் உண்டு அப்படிங்கிறது தான் இவருடைய விஷயம். சரி, கோர்ட்டுக்கு போனால் 6 அதிபதி எங்கே இருக்குது? அட்டமாதிபதி. 6 அதிபதி செவ்வாய் அட்டமத்திலேருந்து செவ்வாய் தன்னுடைய 4 பார்வையாக 11 வீட்டை பார்த்துச்சு. அப்போ கோர்ட்டில் கேஸை போட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரம் 2 மாதத்தை போகக்கூடிய காலகட்டங்களில், 2021-12 பிறகு, 2022-2023 ஜனவரிக்குள்ளே இவர் கோர்ட்டுகே சம்மந்தப்பட்டதை அப்பீல் பண்ண முடியும். அதுக்கு பிறகு இவருக்கு ஒரு தீர்ப்பு வரும். அது 3 வருடங்கள் கழித்து அவருடைய பயன்கள் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். எல்லாம் வல்ல இறைவன் முருகன் அருளால் இவருடைய பயனுக்கான, இவருடைய பணிப்பயனுக்கான அந்த ஊதியத்தை வந்து இவர் கடவுள்கிட்டேருந்து வழங்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். கண்டிப்பாக வந்து இவரோட வாழ்க்கையில் வந்து நல்லதொரு நிகழ்வு அமையட்டும் அப்படிங்கிறத அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.